ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவும் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் இதில் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். தேங்காவும் ஹோல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ரெண்டு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன்னு இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாவில் ஆட் பண்ணி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஹோல் கரம் மசாலா தேங்காய் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது குக்கர் சூடான உடனே நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் சூடான உடனே நான் வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுவும் ஒன்று ஒன்றா வரணும், அப்படியே பிரிஞ்சு வரணும். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்த உடனே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் இஞ்சி பூண்டு கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தோல அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க. இடையிடையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. நான் கருவேப்பிலை இதிலே வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியல. அப்புறம் எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸுங்க இருக்குங்க, அவங்களுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அது ரெண்டு மட்டும் பீஸாக வச்சுட்டு மீதி எல்லாம் குழம்பு பீஸாக வச்சுட்டேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷம் கலர் மாறி வரணும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு வந்திருக்கு, கலரும் மாறி இருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் ஜார்லேயே 1 கப் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது இதில் வந்து விசில் வராது, அதனால் நான் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வைங்க, சிக்கன் வெந்துடும். இந்த வந்து கண்ட்ரி சிக்கன் சொல்லுவாங்க, கார்ன்ஃபீட் சிக்கன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து நாட்டுக்கோழி. 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 2 செகண்ட் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இது ஈஸி ரெசிபி. பேச்சுலராக இருந்தால் கூட, நியூ குக்கிங் கற்றுக்கிறவங்களுக்கு கூட செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.